எதையும் தாங்கும் பக்குவம் தா ராகவேந்திரா முருகானந்தத்தின் மனதில் எம்எல்ஏ சொன்ன வாசகங்களே ஒளித்தொழித்து நிறைந்திருந்தது தண்ணீர் பந்தல் வைப்பதற்கும் ஒன்று கூடுவதற்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் படம் வைப்பதற்கும் அறக்கட்டளை குறித்து ஆலோசனை நடத்துவதற்கும் ஒரு சென்ட் இடம் இருந்தால் போதும் என்று நினைத்து அவரிடம் கேட்டபோது அவர் நான்கைந்து இடங்களே சொன்னார் சென்று பார்த்தனர் ஆனால் ஏனோ அவை பிடிக்காமல் போயின சரி இன்னொரு இடம் சொல்கிறேன் சூடாமணிபுரத்தில் ஐந்து சென்ட் இருக்கிறது வெங்கட் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் திரு கே ஆர் லக்ஷ்மி நாராயணனை சென்று பாருங்கள் நான் அவரிடம் பேசிவிட்டேன் என்றதும் ஆவலோடு சென்றனர் ஒரு சென்ட் போதும் என நினைத்த போது சென்ட் இடத்தை தானமாக ஒருவர் தர முன்வந்திருக்கிறார் என்றால் ஆவல் இருக்காதா பின்னே சென்று பார்த்தனர் முதல் பார்வையிலேயே பிடித்து போயிற்று மிகுந்த பரவசமுடன் முருகானந்தமும் நண்பர்களும் நிலத்தின் உரிமையாளரை பார்த்தனர் ஆஹா இந்த சின்ன வயதில் அறக்கட்டளை நிறுவி ஆலயம் அமைக்க எண்ணம் கொண்டிருக்கும் உங்களை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு இலவசமாக இடம் தருவதற்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது தெரியுமா என்றெல்லாம் கூறுவார் என நினைத்திருந்த போது நீங்களெல்லாம் யாரப்பா அந்த எம்எல்ஏ அனுப்பியவர்களா உங்களை பார்த்தால் அறக்கட்டளை நடத்துபவர்களை போல் தெரியவில்லையே உங்கள் தோற்றமும் நீங்களும் என்று கடுமையாக பேசியதும் விளவெழுத்து போயினர் பரதேசியை போல் போக்ரியை போல் இருக்கும் நீங்களா கோயில் போகிறீர்கள் அதற்கு நான் இடம் தர வேண்டுமா என்று அவர் கேட்டதே செவிகளில் ரீங்காரித்து கொண்டிருந்தது அதனால் அனுப்பியவரிடமே சென்று நின்றனர் சரி சரி நான் போன் செய்கிறேன் நாளை செல்லுங்கள் என்றார் யார் நிலத்தை தானமாக தர இருந்தாரோ அவருக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தது வரிசையாக மூன்று பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து கருத்தரித்த போது ஜாதகம் பார்த்து அதுவும் பெண்ணாக இருக்கும் என கணித்து அபாஷன் வேறு ஆகியிருந்தது இப்போது அவர் மனைவி மீண்டும் கருத்தரித்திருக்கிறார் என்று தெரிந்ததும் இவர்களுக்கு ஒரு யோஜனை தோன்றியது எம்எல்ஏவிடம் யோஜனையை கூறியதும் போய் சொல்லி பாருங்கள் என்றார் நேரே அவரிடம் மீண்டும் தைரியத்துடன் சென்று ஐயா நாங்கள் ஒரு யோஜனை சொல்கிறோம் அது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றதும் சரி சொல்லுங்கள் என்றார் பரதேசி போன்ற வாக்கியங்களை பிரயோகிக்காமல் அதாவது ஐயா இம்முறை தங்களுக்கு ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தை தான் பிறக்கும் நாங்கள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் எம்எல்ஏ ஐயா கூறினார் என்பதற்காகவோ அறக்கட்டளை ஆயிற்றே என்பதற்காகவோ இடத்தை தர வேண்டாம் ஸ்ரீ ராகவேந்திரர் தங்களுக்கு இம்முறை ஆண் மகவை தந்தால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு இடம் தாருங்கள் என்றுதும் இவர்கள் பேச்சை கேட்பதா கடைசியில் முளையிலேயே கில்லாமல் இதுவும் பெண் குழந்தையாக பிறந்துவிட்டால் என்ன செய்வது என்றும் சிந்தித்தார் ஐயா குருராஜரிடம் கோரிக்கை வைத்து ஆத்மார்த்தமாக தொழுதால் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார் எதற்கும் யோசிக்காதீர்கள் என்றதும் அவருள்ளும் ஆசை அரும்பி சரி என்றார் முருகானந்தத்தின் பிரார்த்தனை நிறைவேறியது என்பதை விட ஸ்ரீ குருராஜர் தனக்கான இடத்தை தெரிவு செய்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆம் நிலத்தின் உரிமையாளருக்கு ஆண் குழந்தை ஜனனமாயிற்று மகிழ்ச்சி என்றால் மகிழ்ச்சி அளவிட முடியாத மகிழ்ச்சி நிலத்தின் உரிமையாளருக்கு எவ்வளவு எப்படி இருந்ததோ அதைவிட அதிகமாக இவர்களுக்கும் இருந்தது கோரிக்கையை குருராஜர் நிறைவேற்றி வைத்தாரே இந்த எளியவனின் வேண்டுதலை ஏற்று பூர்த்தி செய்து வைத்தாரே என்பதில் முருகானந்தத்திற்கு ஸ்ரீ குருராஜரின் மேல் அசைக்க முடியாத பக்தி ஏற்பட்டது நில உரிமையாளரும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்ததோடு அடுத்த இரண்டு நாளில் சூடாமணிபுரத்தில் ஐந்து சென்ட் நிலத்தை அளந்து கொடுத்தார் இவர்களும் அதில் சிறிய கொட்டகை போட்டு வியாழக்கிழமைகளில் பஜனை செய்தனர் பத்துக்கு பத்து அளவில் கர்ப்பகிரகம் கட்டி ஸ்ரீ ராகவேந்திரரை எழுந்தருளை செய்யலாம் என முனைந்தனர் அதற்குள் மூன்று மாதங்கள் ஓடின இங்கே பாருங்களப்பா உங்களுக்கு இன்னும் ஆறு மாதம் டைம் தருகிறேன் அதற்குள் மூலஸ்தானம் கட்டிவிட வேண்டும் அப்படி இல்லையேல் இடத்தை நானே திரும்ப எடுத்துக்கொள்வேன் என்றதும் சரி என்றனர் அவர் சொன்னவாறே எழுதியும் தந்தனர் ஆனால் அவர்கள் வசம் அப்போதிருந்த கையிருப்பு வெறும் இருநூத்தி ஐம்பது தான் வருடத்திற்கு ஒரு முறை செய்யும் அன்னதானம் போலா இது கோயில் கட்ட வேண்டுமே என்ற பிரமிப்பு ஏற்பட்டது அடுத்த மாதம் ஆராதனை வருகிறதே அதற்கென்ன செய்வது இதற்கென்ன செய்வது என்கிற ஆதங்கம் இருந்தாலும் முதலில் ஆராதனையை கவனிப்போம் என்று அதில் ஈடுபட்டனர் இடம் தந்தவரையும் ஆராதனைக்கு அழைத்தனர் அங்கு நடந்த அன்னதானத்தை கண்டு ஆறு மாத கணக்கெல்லாம் வேண்டாம் பொறுமையாகவே கோயில் கட்டுங்கள் இப்போது உங்கள் மீது நம்பிக்கை வந்துவிட்டது என்றதும் மனதில் ஒருவித உத்வேகம் ஏற்பட்டது கோயில் கட்டும் முன் மந்திராலயம் சென்று வரலாம் என்று முருகானந்தம் புறப்பட்டார் அங்கும் சில மன சஞ்சலங்கள் இருந்தபோதும் ஊர் திரும்பி கோயில் கட்ட ஆரம்பித்தார் இப்படியே சென்றதில் அடுத்த ஆராதனையும் நெருங்கி வந்தது கேபிள் தொலைக்காட்சி மூலம் விளம்பரம் செய்த போது அதை பார்த்தவர்களில் ஒருவர் முருகானந்தனை சந்தித்தார் என் பெயர் ஸ்ரீனிவாசன் ஆசிரியர் மாதவ வகுப்பை சேர்ந்தவன் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ட்ரஸ்டில் ஐக்கியமானார் அவர் வந்த பின் நல்ல மாற்றங்களும் தெரிய ஆரம்பித்தன பிளாஸ்டிக் கடை மருந்து கடை கிளீனர் வேலை என செய்து கோயில் கட்டும் போது ஒரு எஸ்டிடி பூத்தில் முருகானந்தம் வேலையில் இருந்தார் விடுப்பு எடுக்க முடியவில்லை நினைத்த நேரத்தில் யாரையாவது கோயில் விஷயமாக சென்று சந்திக்க முடியவில்லை அதனால் அந்த வேலையையும் விடுத்து சொந்தமாக ஆட்டோ ஓட்டலாம் என்கிற முடிவிற்கு வந்து பிஎம்ஆரில் லோன் விண்ணப்பம் தந்தார் கடன் பெற வேண்டுமென்றால் யாராவது ஒரு வங்கி மேலாளர் கடிதம் தர வேண்டும் அவர் கடிதம் தர வேண்டுமென்றால் செக்யூரிட்டியாக எதையாவது தர வேண்டும் அல்லது யாராவது உத்தரவாத கடிதம் தர வேண்டும் இதெல்லாம் இல்லாததனால் கடன் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மூன்று நான்கு முறை முயன்றும் கடைசியில் தோல்வியில் முடிந்தது கடைசி முறையாக மீண்டும் கடனுக்கு முயன்று பார்ப்பது இலையே வேறு வேலை தேடுவது என்றிருந்தார் ஒரு நாள் வியாழன் அன்று வங்கிக்கு சென்று இதுதான் கடைசி இதை போல் பல முறை கடைசி வரை வந்து பணம் கிடைக்காது போய் போயிருக்கிறது இந்த முறையாவது நிறைவேற்று குருராஜா என்று பிரார்த்தித்து கொண்டிருந்த போது உள்ளே வருமாறு அழைப்பு வந்தது இவர் மேனேஜர் அறைக்குள் செல்ல கதவை திறந்த போது உள்ளிருந்து ஒருவர் வந்தார் அட நீங்கள் முருகானந்தம் தானே என்ன விஷயமாக இங்கே வந்தீர்கள் நான் இங்கே துணை மேலாளராக இருக்கிறேன் என்றதும் வெவ்வேறு வங்கிகளுக்கு சென்று தோல்வி கண்டதை எல்லாம் நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லி தகுந்த ஜாமீன் ஏற்பாடுகள் செய்து லோன் தந்தார் அதில் சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கினார் திரு சி ஸ்ரீனிவாசன் மூலம் செக்யூரிட்டி கிடைத்ததால் ஆட்டோ உரிமையான உரிமையாளர் முருகானந்தம் அதில் இதில் அமரக்கூட தகுதி இல்லாத என்னை இதற்கே உரிமையாளராக்கிய குரு ராகவேந்திரருக்கு ஆயுள் உள்ளவரை நன்றி இருப்பேன் என்று எழுதி வைத்திருந்தார் புதிய பஸ் நிலையத்திற்கு பின்புறம் இருந்த சூடாமணிபுரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல மிருத்திகை பிரதிஷ்டை செய்யலாமா என்று மந்திராலயம் சென்றனர் இடம் தானமாக வந்திருப்பதை காண்பித்தனர் தற்போது படம் வைத்து பூஜிப்பதாக சொல்லினர் மிருத்திகா பிருந்தாவனம் என்றால் குறைந்த பட்சம் சில லட்சங்களாவது வைப்புத் தொகையில் இருக்க வேண்டும் உரிய ஆச்சார அனுஷ்டானங்களுடன் பராமரிக்க வேண்டும் முடியுமா என்றதும் யோசித்தனர் அப்படியானால் படம் அல்லது ரூபம் வைத்து வழிபடுங்கள் என்றதும் அவ்வாறே செய்வதாக சொல்லினர் பூஜைக்காக ஒரு பிராமணரை நியமித்தனர் அவர் வராத போது ஆசிரியர் ஸ்ரீநிவாசன் செய்வார் அவரும் இல்லாத போது முருகானந்தமே உள் செல்வார் அதனால் அவரிடம் இருந்த தீய பழக்கங்கள் எல்லாம் ஒழிந்தன சூடாமணிபுரம் இடத்திற்கும் தானம் தந்தவர்க்கும் நகராட்சி மூலம் வெவ்வேறு ரூபங்களில் இடர்கள் வந்தபோதும் எல்லாவற்றையும் ஸ்ரீ குருராஜர் விலக்கி வைத்தார் தானம் தந்தவரே சில சில நிபந்தனைகள் விதித்த அதையும் குரு அருளால் எதிர்கொண்டு மீண்டார் முருகானந்தத்திற்கு ஆரம்ப காலத்திலிருந்து அடைக்கலம் தந்த அக்காவின் பொருளாதாரம் கிடுகிடுவென நிமிர்ந்து நின்றது அக்காவின் வீட்டுக்காரருக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்து அதன் பிரதிபலிப்பு காரைக்குடியில் தெரிந்தது ஒருமுறை முருகானந்தம் தனியே மந்திராலயம் சென்ற போது தனி நபருக்கு அனுமதி இல்லை என்பதனால் பிருந்தாவனத்தின் முன்புறம் படுத்திருந்தார் கைவசம் இருந்த பணத்தை பிரித்து வெவ்வேறு இடங்களில் வைத்து கொண்டார் மார்கழி மாத குளிர் வேறு உறக்கம் பிடிக்கவில்லை அதிகாலை ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மேல் ஏதோ ஒரு பேரொளி தோன்றுவதாக சூரியனை நேரே பார்ப்பது போல் இருந்தது கண் விழித்த போது எதிரில் ஒருவர் சற்றுக்கெல்லாம் அவர் நடந்து மறைந்தார் மீண்டும் உறக்கம் ரோஜாவை தன் அண்ணன் மீது தெளிப்பதைப் போல் கனவு ஊர் வந்தார் ஐந்து வருடங்களுக்கும் மேலாக புற்று நோய்க்காக மருத்துவம் செய்து கொண்டு வந்த அண்ணனுக்கு ஸ்கேன் எடுத்தனர் புற்றுநோய்க்கான அறிகுறி ஏதுமின்றி முற்றிலும் குணமாகியிருந்தது தெரிந்தது செம்பூரில் ஆரம்பித்த பிரார்த்தனை நல்லபடியாக நிறைவேறியதில் மகிழ்ச்சி கரை புரண்டது இன்னொரு சம்பவம் ஆட்டோவெல்லாம் வாங்கும் முன்பு நடைப்பயணமாகவே அக்கா வீட்டிற்கும் ஆலயத்திற்குமான நான்கு கிலோமீட்டர் தூரத்தை ஒவ்வொரு முறையும் வெயிலிலும் மழையிலும் நடந்து சென்று வந்ததனால் அக்கா வீட்டுக்காரர் ஒரு ஓட்டை சைக்கிளை கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்றார் பெடல் செயின் எல்லாம் வினோதமாக சத்தம் எழுப்பும் அடிக்கடி பஞ்சர் ஆகிவிடும் ஆனாலும் நடப்பதை விட அதில் ஒரு சுகம் தெரிந்தது ஒரு நாள் மீட்டிங் செல்ல சைக்கிளில் ஸ்ரீனிவாசன் இல்லம் சென்று வெளியில் சைக்கிளை நிறுத்தி அவருடன் டிவிஎஸ் பிப்டியில் கூட்டம் நடந்த இடத்திற்கு இடத்திற்கு சென்று ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தால் வைத்த இடத்தில் சைக்கிளை காணோம் ஓட்டை உடைசல் சைக்கிளை கூட பூட்டை உடைத்து எடுத்து சென்றிருக்கிறானே எவனோ ஒருவன் அவன் நம்மை விட இல்லாதவன் போலிருக்கிறது என்று மனம் நினைத்தாலும் அக்கா அத்தானுக்கு என்ன பதில் சொல்வது என்று வருத்தப்பட்டார் வீட்டிற்கு சென்றதும் அக்காவும் மாமாவும் சைக்கிள் எங்கே என்ற போது அது பஞ்சர் ஆகிவிட்டது ரிப்பேர் வேறு கடையில் கொடுத்திருக்கிறேன் என்று போய் சொல்லி மறுநாள் கோயில் பூஜை பூஜைக்கு நடந்து சென்று ஏதோ ஒன்றும் இல்லாததற்கு அந்த சைக்கிளாவது இருந்தது அதுவும் களவு போய்விட்டதே குருராஜா இதென்ன சோதனை என்று மனமுருக வேண்டினார் நீங்கள் இங்கிருப்பது உண்மை என்றால் எனக்கு அதை மீட்டு தர வேண்டும் என்று மன்றாடினார் ஒரு வார காலம் இப்படி நடந்தே ஆலயத்திற்கு சென்று வந்தபோது ஒரு நாள் சைக்கிள் என்னாயிற்று ஏன் நடந்து வருகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டதும் களவு போய்விட்டது என்றார் நகராட்சி அலுவலக கேட்டில் ஒரு சைக்கிள் செயினால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்தேன் உங்களுடையதாக இருக்கும் போல் தெரிகிறது என்றதும் கோயிலுக்கு இடம் கிடைக்க உதவி செய்த நகரமன்ற உறுப்பினர் திரு வி முத்தையாவிற்கு போன் செய்தார் ஆமாம் இருக்கிறது மூன்று நாட்களாக வெளியில் இருந்தது வாட்ச்மேன் சங்கிலியால் கட்டியுள்ளார் வந்து பாருங்கள் என்றதும் ஓடினார் நம்ப முடியவில்லை அவரது சைக்கிள் தான் ஆனால் சீட் பெடல் புதிதாக இருந்தது டயர் டியூப் புதிதாக இருந்தது எப்படி இந்த மாற்றம் குருராஜா நான் கஷ்டப்படுவதை பார்த்து யார் மூலமாகவோ இப்படி செய்தாயா என்று மனதில் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறி சைக்கிளை ஓட்டி வந்தார் புது சைக்கிளில் வருவதை போல் இருந்தது முருகானந்தத்திற்கு ஆட்டோ வாங்கும் வரை அதில்தான் எல்லா இடங்களுக்கும் பூஜைகளுக்கும் சென்று வந்தார் வேறொரு சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது ஆராதனை அன்னதானத்திற்காக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வருவார்கள் என்று எதிர்பார்த்து ஏற்பாடுகள் செய்தனர் ஆனால் எதிர்பார்த்ததை விட இரு மடங்கு அதிக பக்தர்கள் வந்தனர் கணக்கில் மளிகை உள்ளிட்ட சாமான்களை மீண்டும் அவசர அவசரமாக தெரிவித்து வந்தவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் செய்தனர் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கணக்கு பார்த்தபோது மளிகை உட்பட பலவற்றுக்கும் அதிகமாக ஆகியிருந்தது வேறு வழியின்றி முருகானந்தம் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் தத்தமது மோதிரங்களை தந்தனர் அடகு வைத்து பணம் பெறலாம் என புறப்பட்ட வெளியிலிருந்து ஒரு அன்பர் வந்தார் இங்கு அன்னதானம் சிறப்பாக செய்வதாக கேள்விப்பட்டேன் ஏதோ என்னால் ஆனதை கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்று ஒரு தொகையை தந்ததும் எல்லோரும் குருராஜா என்று மனதுள் ஸ்மரித்தனர் ஏனெனில் இவர்கள் பட்ஜெ பட்ஜெட்டில் எவ்வளவு தொகை துண்டு விழுந்ததோ அந்த தொகையை அவர் தந்திருந்தார் இதை போன்ற பல நிகழ்வுகள் சூடாமணிபுரத்தில் நாளும் அரங்கேறி வருகின்றன மந்திராலயத்தில் கிராம தேவதை மாஞ்சாலி அம்மனுக்கு ஆலயம் இருப்பதை போல காரைக்குடி சூடாமணிபுரத்தில் முருகானந்தம் குலதெய்வமான பாலாம்பிகாவிற்கு கோயில் உள்ளது அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு வேறொரு எண்ணம் தோன்றியது அதை நடைமுறைப்படுத்த மந்திராலயம் சென்று ஸ்ரீ சுவாமிகளையும் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து மனு மனு கொடுத்தனர் அவர்களும் தேதி கொடுத்து மாதிரி பத்திரிகை கொடுத்ததும் உடனே முருகானந்தம் அங்கிருந்தே என்னை தொலைபேசியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் வருட ஆரம்பத்தில் தொடர்பு கொண்டார் ஐயா ஒரு நல்ல செய்தி இந்த வருடம் ஜூன் மாதம் நம் மந்திராலய சுவாமிகள் காரைக்குடிக்கு வருகிறார்கள் காலையில் காரைக்குடி புறநகரில் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டை மாலையில் சூடாமணிபுரத்தில் அன்னதான துவக்கு விழா தாங்களும் சிறப்பு சொற்பொழிவாற்றவே வரவேண்டும் என்று மகிழ்வுடன் அழைத்தார் என்ன தேதி என்ன கிழமை என்ன வேலை இருக்கிறது என்று ஏதும் பார்க்காமல் சரி என்று சொன்னேன் வருடம் தோறும் ஆராதனை அன்று மட்டும் அன்னதானம் செய்து வந்தது போல் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தனர் புற்றுநோயாளிகளுக்கு உதவுவது அன்னதானம் செய்வது ஆலயம் நிர்வகிப்பது என்பதெல்லாம் அறக்கட்டளையின் நோக்கமாயிற்றே மந்திராலயத்திலும் சுவாமிகள் வருவதற்கு ஒப்புக்கொண்டதும் அனைவருக்கும் எல்லையில்லா மகிழ்வுண்டாயிற்று அப்போ அவ்வப்போது அன்னதான துவக்க விழாவிற்காக செய்து வரும் பணிகள் குறித்து முருகானந்தம் கூறிக்கொண்டே இருந்தார் பல வண்ண அழைப்பிதழ் ஊரெங்கும் டிஜிட்டல் பேனர் என விளம்பரப்படுத்திய நிலையில் மந்திராலயத்திற்கு நேரில் சென்று பத்திரிகை கொடுத்து வந்தனர் அப்போதும் ஸ்ரீ சுவாமிகள் வருவதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் ஒரு நாள் எனக்கு முருகானந்தம் ஃபோன் செய்தார் சார் மனசுக்கு கஷ்டமான செய்தி சார் நம் நிகழ்ச்சிக்கு மந்திராலயம் சுவாமிகள் வரப்போவதில்லையாம் கேன்சல் செய்ய சொல்கிறார்கள் ஆனால் அதே நாளில் காரைக்குடியில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு வருகிறார்கள் அங்கு வந்து இங்கு வராவிட்டால் என்ன பொருள் என் பக்தி சரியில்லையா நான் அதற்கு அருகதை இல்லாதவனா நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் என்று மிகுந்த வருத்தத்துடன் கூறினார் நானும் பேசினேன் பிரதிஷ்டை தினம் காலையில் காரைக்குடி வருவதாக கூறினேன் அதன்படி டாக்டர் சத்யமூர்த்தி திரு சேத்துராமுடன் பிள்ளையார்பட்டி சென்று பிரார்த்தித்து காரைக்குடி சென்றோம் ஸ்ரீ சுவாமிகளையும் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களையும் பார்த்தேன் பேசினேன் முருகானந்தத்தின் பக்தியை எடுத்து கூறினேன் சுவாமிகள் வராத நிலையில் நான் மட்டும் எப்படி போவது ஸ்ரீமடத்தின் அனுமதியுடன் என்றால் சென்று துவக்கி வைக்கிறேன் என்று கூறி சமதம் பெற்று மந்திராக்சத்தை பிரசாதம் பெற்று முருகானந்தம் உட்பட அறக்கட்டளையினருக்கும் பெற்றுத்தந்து மாலை மிகுந்த வைபோகமாக அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தேன் டாக்டர் சத்தியமூர்த்தி தனக்கு மந்திராலயத்தில் ஏற்பட்ட அனுபவங்களையும் சூலூரில் பூமி பூஜைக்கு வராமல் விட்டதையும் பின்னர் மந்திராலயம் சுவாமிகளே வந்து பிரதிஷ்டை செய்ததையும் எடுத்து கூறினார் என் மகளின் திருமணத்திற்கு வருவதாக ஸ்ரீ சுஷமேந்திரர் கூறியதையும் சென்னையில் இருந்து கொண்டே வர முடியாமல் போனதையும் எட்டாம் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா அதையெல்லாம் நான் எடுத்து கூறினேன் அதன் பின்னர் முருகானந்தமும் மற்றவர்களும் சமாதானம் அடைந்தனர் முயற்சிக்க வேண்டியது நம் கடமை முடிவு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் நம் கடமை உயிர் உள்ளவரை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சேவை செய்வேன் என்று எடுத்துக்கொண்ட உறுதியை என்ன இடர் வந்தாலும் முருகானந்தம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உணர்க்கே சமர்ப்பணம் என்று பலர் சொல்வர் ஆனால் போல் தான் நிறைவேற்ற முடியும் இருந்தபோது மட்டுமல்லாது இறந்த பின்னரும் கூட அனைத்தும் குரு ராஜருக்கே என்று வாழ்ந்த மகாத்மா ஒருவரை நான் நேரில் கண்டிருக்கிறேன் சாதாரண வாழ்க்கை என்றாலும் பாரம்பரியம் மிக்க குலத்துதித்து மகோன்னத நிலையை அடைந்து சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்த அந்த குருராஜரின் ராஜரின் பக்தரின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் பல அவற்றுள் ஒரு சிலவற்றை சர்க்கரையும் நெய்யும் கலந்தால் ஒரு தனி ருச்சி இருக்குமே அதை போன்று அடுத்ததாக காண்போம்